ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைஸ்கோம் கிச்சன். நம்ம சேனலில் நான் போடுற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி ஹைதராபாத்தி ஸ்டைலில் சிக்கன் தம் பிரியாணி செய்யலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு வீட்லேயே ஹெல்த்தியாக டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது கூட கொஞ்சமா உப்பு எடுத்துக்கலாம். சிக்கனுக்கு அளவு உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். 1 tablespoon மிளகாத்தூள், 1/2 tablespoon கரம் மசாலா எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி மட்டன் பிரியாணி செய்யறப்போ கரம் மசாலா எப்படி ஃப்ரெஷ்ஷா அரைக்கிறதுன்னு போட்டிருக்கேன், பாத்துக்கோங்க. அதுல போய் இப்ப கொஞ்சமா கொத்தமல்லி தழை, புதினா தழை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிர் 1 cup எடுத்துருக்கேன். இது 200 g இருக்கும். மேலால 1/2 lemon பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூட 2 tablespoon ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள். இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நான் சொல்கிறக்கு மறந்துட்டேன். இது நல்லா கலக்கி விட்டு 1 hour ஃப்ரிட்ஜில் வைங்க, நல்லா ஊறட்டும் சிக்கனு. இப்போ சைடில் 1 கடாயில் 150 g கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆயிலு எதில் வேணாலும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கோல்டன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்தாலே நல்லா கோல்டாயிரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஆயிரும் கோல்டாக. நான் 3 வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சைடில் நல்லா அடிக்கணுமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் 1 cooker எடுத்திருக்கேன். 3 glass ரைஸுக்கு இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். ஹோல் கரம் மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அன்னாச்சி முக்கு எல்லாமே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து ரைஸ் வெந்து வர்றப்போ உரப்பாக இருக்கணும், அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ மேலால 2 tablespoon ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு 1-2 நிமிஷத்துலேயே ரைஸ் வெந்துடும். பாஸ்மதி ரைஸ் நான் 1/2 hour ஊற வச்சு எடுத்தங்காட்டி 2-3 நிமிஷத்துலேயே வெந்துருச்சு. 65% வெந்தால் போதும். பாருங்கள், தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணால் கட் ஆகணும். இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் 150 g ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஃப்ரை பண்ண ஆயிலவே எடுத்துருக்கிறேன். வெங்காயம் ஃப்ரை பண்ண இல்லையோ அந்த ஆயிலே எடுத்துருக்கிறேன். இப்போ 2 tablespoon நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் 2 பீஸ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி 3 பெரிய வெங்காயத்தை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது 2 பெரிய வெங்காயம். மொத்தம் 250 g இருக்கும் வெங்காயம். 3 பெரிய வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க பாருங்கள். இது கூட 1/2 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் எல்லாமே, அதனால் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயில் வதங்குறக்கு. கொஞ்சமாக கரம் மசாலா, 1/2 tablespoon மட்டும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி 1 tablespoon ஆட் பண்ணியிருக்கோம். சின்ன டேபிள்ஸ்பூனில் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நான். 2 பச்சை மிளகாய். வெங்காயத்துக்கு அளவாக உப்பு ஆட் பண்ணால் போதும். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கனை போட்டு நல்லா எண்ணெயிலே 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க. மீடியம் ஃப்ளேமில், தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். சிக்கன்லேயே தண்ணி இருக்கும், அதனால் க்ளோஸ் பண்ணி வைங்க. 1 medium flame 5 நிமிஷம் வேகட்டும். சிக்கனுக்கு கொஞ்சம் கிரேவி வேணும், அதனால் நான் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி சிக்கன் இன்னும் கொஞ்சம் கூட வெந்து வரணும். 70% ரைஸ் வெந்த மாதிரி சிக்கன் 70% வெந்தால் போதும். பின்னூர்க்கா க்ளோஸ் பண்ணி 1 medium flame 10 நிமிஷம் வைக்கலாம், வெந்து வரட்டும்.
பாருங்க நல்லா கிரேவியாக சிக்கன் நல்லா ஜூஸியாக வெந்து வந்துருச்சு. கட் பண்ணால் கட் ஆகணும் பாருங்கள், 65% மேலே வெந்துருச்சு. அதனால் இந்தளவுக்கு வெந்தாலே போதும். நம்ம ஸ்லோ பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக கிரேவியும் சிக்கனும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இந்தளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் போடுறப்போ மேலால் கொஞ்சம் ஊற்றினா நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் பரவலாக ரைஸ் போட்டுவிடுங்க. லேயர் லேயராக போட்டுக்கலாம் நம்ம. பாருங்கள் ஃபஸ்ட் லேயர் போட்டு மேலால் கொஞ்சம் புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா, அதை கொஞ்சமாக எடுத்து மேலால் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக சிக்கன் கிரேவியும் மேலால் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மூணு லேயராக நம்ம ரைஸு, கொஞ்சம் புதினா தலை, சிக்கன், ஆனியன் எல்லாமே லேயர் லேயராக போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக அந்த கரண்டியோட பின்னாடி பக்கமாக கொஞ்சம் லைட்டாக இப்படி கலரி விட்டால் போதும். ரொம்ப கலர வேண்டாம், அரிசி உடஞ்சிரும். இந்த மாதிரி மூணு லேயர் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்தால் கலக்கி ஊற்றுங்க. நான் எங்கிட்ட குங்குமப்பூ இல்லாதனால எல்லோ ஃபுட் கலரை கொஞ்சம் கலக்கி தண்ணியில் கலக்கி நான் ஊற்றிக்கிறேன். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம் மேலால். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி சைடில் ஒரு தோசை டவாவை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் நான் நல்லா. அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க, தம் போட்டு வைங்க. மேலால் நல்லா வெயிட்டான உள்ள பாத்திரமோ குக்கரில் தண்ணியோ எடுத்து ஏதாவது வச்சு வைங்க. வெயிட்டாக ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணி 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. ஒயிட் கலர் அந்த எல்லோ கலரில் கலந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பளபளன்னு வந்திருக்கு சாப்பாடு. ரைஸ் 65% வெந்தால் தான் இந்த அளவுக்கு தம் பண்ணுறப்போ சூப்பராக வரும். ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம வீட்லேயே இந்த சிக்கன் பிரியாணி. ஹைதராபாத்தி சிக்கன் பிரியாணி நம்ம எப்போவுமே ஹோட்டலில் போய் தான் சாப்பிடுவோம், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம வீட்லேயே செஞ்சு நம்ம எல்லோரும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி இதுக்கு பச்சடி மட்டும்தான் வச்சுருக்கேன். இதுக்கு கிரேவியெல்லாம் தேவையே படாது. ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படி சாப்பிட்டாலே. ஏன்னா சிக்கனில் மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கும். அதனால் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.